Sindhu brother, I love you. ஈஸ்வரனோட டபுள் மடங்குல தீபாவளிக்கு ஒரு பட்டாசு வெடிக்கும் எங்க காம்பினேஷன்ல. என்னன்னா நிறைய சிந்து பிரதர் பத்தி எல்லாரும் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு நிறைய தெரியும். ஏன்னா வந்து எங்களை விட நிறைய ஃபாலோ பண்றது நீங்க தான். சிந்து பிரதர் வந்து ஒரே ஒரு டைம் வந்து ரொம்ப எமோஷனலா பேசினார். மொத்தம் நாங்க ஒர்க் பண்ண 30 நாள்ல ரொம்ப எமோஷனலா பேசும்போது அது வந்து ரசிகர்களுக்காக மட்டும்தான் பேசினார். இவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க, இவங்களுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியல பிரதர் அப்படின்னாரு. ஏன்னா வந்து அவர் வந்து அந்த வெயிட் லாஸ் பண்ண அந்த வீடியோ ரிலீஸ் பண்ண உடனே அவ்வளவு ரெஸ்பான்ஸ், அவருக்கு கஷ்டம் அந்த 3 மாசம் கஷ்டப்பட்ட அந்த உழைப்பு, நீங்க கொடுத்த அந்த ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, அது வந்து அவர் முகத்துல தெரிஞ்சு அவ்வளவு ஒரு சந்தோஷம். எல்லாருமே வந்து ஒரு பாயிண்ட்ல முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைப்பாங்க. ஈஸ்வரன்ல இருந்து இப்ப சொல்றேன், இந்தியாவிலேயே அதிகபட்சம் இன்னொரு 2 வருஷத்துல இந்தியாவில நம்பர் 1 ஆர்டிஸ்டா சிம்பு பிரதர் வருவாரு. அவருக்கான நேரம் ஸ்டார்ட் ஆயிருச்சு, அவருக்கான நேரம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஈஸ்வரன் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் சொல்றேன், 200% நீங்க வந்து அமீர் கான் அப்படி ஒரு லிஸ்ட் போட்டீங்கன்னா டாப் 5 கண்டிப்பா வருவாரு. அவ்வளவு திறமையான ஒரு நடிகன், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், 9 மாசம் குழந்தையா இருக்கும் போது நடிச்ச ஒரே நடிகன், ஓகேங்களா. 37 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இங்க வந்து ரஜினி சார் கமல் சாருக்கு அப்புறம் வேற யாருக்குமே கிடையாது. அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு கரெக்டான ஒரு வேல, ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன்ல அவருடைய பயணம் ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த 2021. உங்களுக்கு எல்லாம் எப்பாவது ஒரு படம் மிஸ் ஆகும், இனிமேல் தீபாவளி பொங்கல் விநாயகர் சதுர்த்தி 3 ஃபெஸ்டிவல் 4 ஃபெஸ்டிவல் அப்படிதான் 4 ஃபெஸ்டிவல் வைப்போம் சொல்லி வைக்கிறது, 4 ஃபெஸ்டிவல் வைப்போம். 4 ஃபெஸ்டிவலுக்கு சிந்து பிரதர் படம் ரிலீஸ் ஆகும். ஏன்னா அவரு களத்தில் இறங்கிட்டாப்படி, உழைக்கிறதுக்கு இறங்கிட்டாப்படி, கரெக்டான டீம் செட் ஆயிருக்கு. அவரு ஐ திங்க் இந்த வருஷமே வந்து 100 ப்ராஜெக்ட் 200% ரிலீஸ் ஆகும், அதுல என்னுடைய படம் 2 நினைக்கிறேன். ஈஸ்வரன் தீபாவளி கண்டிப்பா வரும். என்னன்னா வந்து பாரதராஜா சார் பேசும்போது 27 நாள் 32 நாள் படம் முடிச்சுட்டாங்க, அது சிம்பு பிரதரை வச்சுட்டு, சிம்பு பிரதரை வச்சதுனால தான் 32 நாள், வேற ஹீரோ வச்சா 55 நாள் ஆயிருக்கும். ஏன்னா சிங்கிள் ஒரு ஒரு டேக், ஒன்னோ டேக் கிடையாது, 2 கேமரா இருக்கும், ஒன்னோ டேக் கிடையாது, சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட். நான் ஒர்க் பண்ண வந்து எவ்வளவு ஹீரோஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன், சிங்கிள் டேக் வாட் அபவுட் நெக்ஸ்ட், நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணி இன்னொரு கேட்டாதே தவிர அவர் மிஸ்டேக் பண்ணி இன்னொரு போனதே கிடையாது. ஸோ சண்டே ஸ்காஸ் 5 o'clock ஆன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து சூடு, அது எல்லாருமே வந்து நெகட்டிவா சொன்னாங்க, சிம்பு வச்சு 30 நாள் அதுவும் நடக்கிறதா நடக்கிறதா. ஏன் எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர்ஸ் நிறைய பொண்ணு போன் பண்ணி சொன்னாங்க, அவர் ஒரே வார்த்தை சொன்னாரு, பிரதர் நான் 9ஆம் தேதி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்குவேன், சுத்தி இருக்க எவன் பேச்சே கேட்காதீங்க, 9ஆம் தேதி வருவா இந்த படம் நடக்கும், என் பின்னாடி நீங்க நில்லுங்க, நீங்க மட்டும் தான் போதும் இந்த படம் வந்து ஷூட்டிங் நடக்கும், ப்ரொடியூசர் யாருன்னு கூட அப்ப கன்ஃபார்ம் ஆகல. ஸோ 10 டேஸ் முன்னாடி ப்ரொடியூசர் கன்ஃபார்ம் ஆச்சு, கடகடன் வேலை நடந்துச்சு, நீ பொங்கலுக்கு வந்து நிற்கிறோம். சிம்பு பாரதுக்கு, சிம்பு பிரதருக்கு இப்போ இருக்கு எனர்ஜிக்கு, கல்யாணத்தை பத்தி பேச வேணாம்ல, சரி ஒட்டுங்க. ஓகே, ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பான் ஆர்டிஸ்ட், நிறைய டவுட் சொல்றாங்க, அவங்க அவருக்கான ஸ்பேஸ், அவருக்கான பிளேஸ் வந்து யாருமே கிடையாதுங்க. ஏன்னா அவருடைய வே, அவர் அவர் எடுத்துட்டாரு அந்த அந்த ஸ்பேஸ் எடுத்துட்டாருன்னா, அது வந்து ஒரு கதை சொன்னீங்க கம் மகாபாரதத்திலிருந்து, அந்த கதை நீங்க சொல்லணும் ஸ்டேஜுக்கு வந்து, ஓகேங்களா. மொத்த பேர் ஓட விட்டுட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் அடிச்சுட்டு நிற்கும் போது வந்து கிளப்பிட வண்டிய எவ்வளோ நிற்கிறீங்களோ இவ்வளோதானா, சரி வாடா வாடா. ஸோ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நீங்கள் அவருடைய வாழ்க்கையில வந்து எல்லாமே சக்சஸா இருக்கும். இந்த இடத்துல அவருடைய அப்பா அம்மா எந்த அளவுக்கு வந்து அவருடைய வெற்றியை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ அதே அளவுக்கு அவருடைய வெற்றியை கொண்டாடுறதுக்கு நீங்களே ரெடியா இருக்கீங்க, இனிமேல் அது ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப பாசிட்டிவா இருக்கு பிரதர், இந்த ஷூட்டிங் ஸ்பாட் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு, எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எனர்ஜியா இருக்கு. இன்னமத்துல டே 1 வந்து இந்த படம் பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கு, இந்த படத்துடைய வெற்றி நான் நம்பினதை விட 200 மடங்கு நம்பினார் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்.
நான் வந்து ஒரு படத்தை வந்து போட்டு அவரு தூக்கத்துல போட்டேன் பாத்துட்டு பிரதர் அப்படின்ட்டு. ஒவ்வொரு மொமெண்ட்டும் ஒவ்வொரு ஃப்ரெண்டையும் என்ஜாய் பண்ணி பண்ணிருக்காரு. ரொம்ப முக்கியம் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் தமன் பிரதர் ஒரு மியூசிக் டைரக்டரோட கடைசி வரைக்கும் மீட் பண்ணாமே பண்ண ஃபர்ஸ்ட் படம் இதுதான். கொரோனா நாங்களே ஜூன் கால்லயே பார்த்து ஜூன் கால்லயே லிரிக் எழுதி டீம் போட்டு எல்லாமே வந்து சிம்பு பிரதர் வந்து இடையில இருந்து எங்க ரெண்டு மேனேஜ் பண்ணி படத்தை ஆடியோ லிஸ்டாக எதாவது பார்க்கலான்னு பார்த்தோம் பார்க்க முடியல. சரி விடுங்க, அடுத்த படத்துல பாத்துருவோம். மேஜிக்கல் கேமராமேன் திரு சார், அவருடைய அந்த ஸ்பீட், அவருடைய என்ன நாங்க எந்த அளவுக்கு ஸ்பீடா ஒர்க் பண்ணாலும் கேமராமேனுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த 35 days ஒரு படம் முடிக்கிறதுனா ரொம்ப முக்கியம். சோ என்னுடைய கேமராமேன் திரு சார் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இவ்வளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு குவாலிட்டியான ஒரு படம் கொடுத்திருக்காரு. தென் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் லிரிக் ரைட்டர் யுகபதி ஐயா, ஐயா மிஸ் பண்றாங்களே, குவாரண்டைன்ல இருக்கதா சொன்னீங்க, சோ சீக்கிரமா வாங்க படத்துடைய சக்சஸ் மீட்ல மீட் பண்ணுவோம். அப்புறம் ஆண்டனி பிரதர், குண்டுபாய் மை ஸ்வீட் குண்டுபாய், ராஜீவன் ஆ டைரக்டர், சன் மாஸ்டர் தினேஷ், அப்புறம் இந்த படத்துல வந்து என்னன்னா நான் நிறைய பேர் சொல்லணும், இந்த படத்துல நடிச்ச எல்லா ஆர்டிஸ்டுமே குட்டி குழந்தைலிருந்து லக்ஷ்மி எல்லாருக்குமே என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நிதி அகர்வால் வந்து ஆன்ஸ்கிரீன் பூமி படமா இருந்தாலும் தேட்டர்ல வரப்போறது இந்த படம் தான். ஓகே சார், நாங்களே அறிமுகப்படுத்தினோம், ஓகேவா? ஸோ அந்த பொறுமை எங்களே சேரும். ஸோ இப்போ நந்தி தான், ஏன்னா வந்து ஒரு 5 days முன்னாடி ஃபோன் பண்ணி என்ன கேரக்டர் எதுன்னு தெரியல சார், சுசீந்தன் சார் நான் வரேன் சார் அப்படின்ட்டு இம்மிடியட்டாக வந்து இந்த ப்ராஜெக்டில் நடிச்ச எல்லா டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட்டுமே வந்து இந்த ப்ராஜெக்டுடைய நிறைய பேமெண்ட்டாக இருக்கட்டும் அவங்களுடைய கால்சீட்டாக இருக்கட்டும் நிறைய எல்லாமே வந்து இந்த படத்துக்காக கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு எல்லா டெக்னீஷியன் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எங்களுக்காக பண்ணி கொடுத்தாங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பாலசரணன் பிரதர், காளிவெங்கட் பிரதர், முனிஸ்கான், ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. குட்டீஸ்லாம் வந்திருக்காங்களா? ரெண்டு பேர் வந்திருக்காங்களா? சரி ஓகே, அவங்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நான் அவங்க முன்னாடி பேசினதான், பாலாஜி சார் இல்லை அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக வந்து இந்த பொங்கல் அன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்காது. ஸோ எல்லா ப்ரொடியூசர்ஸுமே பேசிட்டு இருந்தது யாருக்குமே நம்பிக்கை இல்லை. ஆனா ஒரு 20 days ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது 15 days முன்னாடி பாலாஜி சார் இந்த ப்ராஜெக்ட்ல வந்தாரு. அன்னிலிருந்து இன்னைக்கு வரும் கடவட கடன் இந்த ப்ராஜெக்ட் நடந்துச்சு. ஸோ பிலீவ் பண்ணி இந்த ப்ராஜெக்டுக்கு உள்ள வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நான் உங்கள்கிட்ட ஒரே விஷயம் சொன்னேன், டே ஒன்று சொன்னேன் உங்க நம்பி வரணும் சார் அப்படின்னாரு. பொங்கலுக்கு வர முடியுமான்னு கேட்டாரு. பொங்கலுக்கு வர முடியும் சார், நான் ப்ராமிஸ் கொடுக்குறேன் சார், நான் என்னோட ப்ராமிஸை நிறைவேற்றிட்டேன் சார். ஸோ தேங்க்யூ சோ மச். ஸோ எல்லாமே வந்து பெரிய ஆட்களை பத்தியே பேசுவாங்க. சிம்பு பிரதரோட 12 வருஷம் அஸ்டண்டா இருந்த இலை எங்க, இலை ஸ்டேஜுக்கு கூப்பிடுங்க. இலை வந்துருக்கியா? வரல. இலை வாஷ், இலை 12 வருஷம் அவங்க அப்பா அம்மா விட அவங்க நண்பர்களை விட அதிகமா கூட சிம்பு பிரதர் மாஸ்க் பண்ணுங்க. சிம்பு பிரதர் விட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றது இவர் தான். அவருடைய அஸ்டண்டா இருக்கட்டும் எல்லா வேலைகளுமே கூட இருந்து, ஏன்னா எதுக்குற இவர் மேலந்ததான் இந்த ப்ராஜெக்டுடைய ஆரம்ப புள்ளி இவ்வளாம். ஸோ ஜெய் படத்துல இருந்து, ஜெய் படத்துல வந்து அஸ்டண்டா ஒர்க் பண்ணாரு அந்த ஃப்ரீ டைத்துல. ஸோ அந்த டயத்துல வந்து ஷூட்டிங் முடிச்சு நேரம் சிம்பு பிரதர்ட்ட போய் என்ன சொன்னான்னு தெரியல, அடுத்து கடகடன்னு இந்த ப்ராஜெக்ட் பத்தி எனக்கு ஒரு தர பேசினா அப்படி ப்ராஜெக்ட் பண்ணாம நீங்க கேட்ட அப்படி. ஸோ அப்படிதான் படம் ஸ்டார்ட் ஆச்சு. தேங்க்ஸ் இல்லை, ஸோ ரொம்ப நன்றி. டி கம்பெனி துரை, அப்புறம் வந்து சர் சார் ப்ளீஸ் சார் மேல வாங்க. சிம்பு பிரதருடைய ஃப்ரெண்டு சிம்பு பிரதர் கை வைத்தார் சர்ஃப் சொன்னே கவனிச்சிங்களா? வாங்க பிரதர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த ப்ராஜெக்டுடைய எம்சி. இந்த ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சிம்பு பிரதர் என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி பேச வச்சு இந்த ப்ராஜெக்ட் இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் துரையும் சிம்பு சர்ஃபும் தான். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கேன். டி கம்பெனி நிறைய பேர் தெரியும், தேவா பிரதர், தேவா பிரதர் தேங்க்யூ சோ மச். ஸோ அவருக்கும் எங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கேன். நன்றி சொன்னா சொல்லிட்டே இருக்கணும், யாராவது விட்டுட்டுமான்னு தெரியல. ஸோ பிரதர் எல்லாரும் வெயிட்டிங் பிரதர், ஐ லவ் யூ பிரதர், வாங்க பிரதர்.